69வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், விருது பெற்ற ஒவ்வொருவரும் இந்திய சினிமாவுக்கு தங்களது முன்மாதிரியான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ள அவர், தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற வஹிதா ரஹ்மானுக்கு தமது சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தில்லியில் பழங்குடியின இளைஞர் இளம் பெண்களை சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது அவர் பேசுகையில், கடந்த 9 ஆண்டுகளில் பழங்குடியினர் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 20,700 இளைஞர்கள் இளம் பெண்கள் பயன்பெற்றுள்ளதாகவும், இந்த ஆண்டில் 5,000 பேர் இத்திட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். காசா முனையில் உள்ள அல் அக்லி அரபு மருத்துவமனையில் நள்ளிரவில் குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்றது. இந்த குண்டுவீச்சில் 500 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனை மீது இஸ்ரேல் குண்டு வீசியதாக ஹமாஸ் குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் இதனை இஸ்ரேல் மறுத்துள்ளது. பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்புதான் இந்த நாசவேலையை செய்ததாக இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காசாவில் மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் 12வது நாளாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இன்று இஸ்ரேல் சென்றுள்ளார். டெல் அவிவ் நகரின் பென் குரியன் விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவரை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அதிபர் ஐசக் ஹெர்சாக் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை சந்தித்து பேசிய ஜோ பைடன், இஸ்ரேலுடன் அமெரிக்க துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். அப்போது பேசிய நெதன்யாகு, ISIS அமைப்பை விட ஹமாஸ் மிகவும் மோசமானது என தெரிவித்தார். போரை உடனடியாக நிறுத்தும்படி இஸ்ரேல் ஹமாஸ் தரப்பிற்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு ஒட்டுமொத்த பாலஸ்தீனிய மக்களையும் தண்டிப்பதை நியாயப்படுத்த முடியாது என அவர் கூறியுள்ளார். இதனிடையே காசாவில் மருத்துவமனை தாக்கப்பட்டதற்கு பாலஸ்தீன அதிபர் முகமது அபாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலால் துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழிகள் துறை அதீத வளர்ச்சி பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் தெரிவித்துள்ளார். 3வது உலகளாவிய கடல்சார் இந்தியா உச்சி மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒவ்வொரு துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறன் மற்றும் வணிகம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். 4 நாள் பயணமாக வியட்நாம் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஹோசிமின் நகரில் உள்ள தாவோடான் பூங்காவில் மகாத்மா காந்தியின் மார்பளவு சிலையை திறந்து வைத்து உரையாடினார். பின்னர் பொலிட் பீரோ உறுப்பினர் நுயன் வான் நென்னை சந்தித்து இருதரப்பு வணிக மற்றும் கலாச்சார தொடர்புகளின் முன்னேற்றம், இந்தியாவுடன் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடினார். 2024-25 ஆண்டுக்கான ரபி பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த உயர்வு 2023 ஜூலை 1ஆம் தேதியிட்டு அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் எல்லையில் அமைந்துள்ள லடாக் பகுதியில் 13 GW அளவிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசின் 40% பங்களிப்புடன் 20,773 கோடி மதிப்பீட்டில் 2029-30ஆம் நிதியாண்டுக்குள் இத்திட்டத்தை செயல்படுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தில்லியில் வருகிற நவம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை உலக உணவு இந்தியா 2023 நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 23 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் 16 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கு பெறும் இந்நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் உலகின் மிக நீளமான 100 அடி தானிய தோசை உருவாக்கும் கின்னஸ் சாதனை முயற்சி நடைபெற உள்ளதாக மத்திய இணை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். மீன் ஏற்றுமதியில் உலகிலேயே 4வது இடத்தில் இந்தியா உள்ளதாகவும், அக்வா கல்ச்சர் ஏற்றுமதியில் முதல் இடத்தில் இருப்பதாகவும் மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். என் மண் என் மக்கள் யாத்திரையில் பங்கேற்க கோவைக்கு வருகை தந்தபோது இதனை தெரிவித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி பாரத தேசத்தை சார்ந்தவர்கள் எங்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடி நடவடிக்கை எடுத்து அவர்களை மீட்டு வருவதாகவும், ஆபரேஷன் அஜய் திட்டத்தில் இஸ்ரேலில் இருந்து இந்தியா வர 9,000 பேர் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
ராஜஸ்தான் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அங்குள்ள பாஜக தலைவர்களை கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா சந்தித்து உரையாடினார். அப்போது அவர் பேசுகையில், ராஜஸ்தானில் தினமும் 17 பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாவதாகவும், சிறுமிகளுக்கு எதிராக 15,000 அதிகமான பாலியல் குற்றங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றப்பட்டியலில் ராஜஸ்தான் முதலிடத்தில் உள்ளதாகவும் அவர் சாடினார். தெலுங்கானா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வதேரா, நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி ஆகியோர் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக அவர்கள் முலுகு மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ராமப்பா கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர். இந்தியாவில் சர்க்கரை விலையேற்றத்தை கட்டுப்படுத்தவும் சர்க்கரை விநியோகத்தில் பிரச்சினைகள் ஏற்படாமல் தடுக்கவும் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்தது. ஏற்றுமதி தடை காலம் முடியும் சூழலில் அடுத்த உத்தரவு வரும் வரை ஏற்றுமதிக்கான தடை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதிக்கு பதிலாக உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான மெஹபூபா முப்தி கூறுகையில், இஸ்ரேல் பாலஸ்தீனம் முஸ்லிம் சார்ந்த பிரச்சினை அல்ல என்றும், சர்வதேச சமூகம் விழித்துக் கொண்டு தினமும் அங்கு ரத்தம் சிந்தாமல் இருக்க இந்த பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்கும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். ஹமாஸின் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தென் சென்னை பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று நாவலூர் சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் நாளை முதல் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 2வது நாளாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கான திட்டப்பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். போர் என்பதே கொடூரமானது எனவும், இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்தி அப்பாவி பொதுமக்களின் உயிர்களை காக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் தனது எக்ஸ் பதிவில், போரின் போது மருத்துவமனைகள் தாக்கப்படுதல் கூடாது என்பதையும் மீறி மருத்துவமனை தாக்கப்பட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் மரணமடைந்துள்ளார்கள். உலக சமுதாயம் இனியும் இதை கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்டத்தில் முறையாக பதிவு செய்யப்படாமல் இயங்கும் மகளிர் விடுதிகள் உரிய ஆவணங்களுடன் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே உத்தரவிட்டுள்ளார். அவ்வாறு பதிவு செய்யாத விடுதி நிர்வாகிகளுக்கு 2 சிறை தண்டனை மற்றும் 50,000 அபராதம் விதிக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஆற்றங்கரை தொப்பம்பட்டியில் கடந்த 2007 முதல் 2021 வரை செயல்பட்ட மணல் குவாரியில் அமலாக்கத்துறையினர் 20 மேற்பட்டோர் சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். மத்திய காவல்படை பாதுகாப்புடன் ட்ரோன்களை பறக்கவிட்டு மணல் அள்ளப்பட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சர்வதேச பெண் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. அதையொட்டி இம்மருத்துவமனையில் கடந்த 11 தேதி முதல் இன்று வரை பிறந்த 50 பெண் குழந்தைகளுக்கு அவர்களது பயன்பாட்டுக்குரிய பொருட்கள் அடங்கிய பெட்டகங்களை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உட்பட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். சர்வதேச வறுமை ஒழிப்பு தினத்தையொட்டி தஞ்சாவூரில் செவித்திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் வாய் பேச முடியாத மற்றும் செவித்திறன் குறைபாடுள்ள ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று ஓவியங்களை வரைந்தனர். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் 4 நாளான இன்று காலை உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமி கல்ப விருட்ச வாகனத்தில் ராஜமன்னர் அலங்காரத்தில் மாட வீதிகளில் உலா பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான தங்க கருட சேவை நாளை நடைபெற உள்ளது. இதையொட்டி இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையில் குவிந்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பல்வேறு நாட்டு தொழில் நிறுவன பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக ஐக்கிய அரபு நாடுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர், அங்குள்ள தொழிற்குழு பிரதிநிதிகளை சந்தித்து மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியையும் தவறாமல் நிறைவேற்றி வருவதாகவும், நாட்டில் 60 காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மக்களுக்காக எதையும் செய்யவில்லை என்றும் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார்.
சத்தீஸ்கர் மாநிலம் கவர்தாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், தாங்கள் உறுதியளித்தபடியே ஜனவரியில் ராமரை தரிசனம் செய்ய வழி பிறந்துள்ளதாகவும் கூறினார். பயனர்களிடம் ஆண்டு சந்தா கட்டணம் வசூலிக்க எக்ஸ்தலம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ்தல நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்தியில், பயனர்களிடம் சந்தா வசூலிக்கும் நடைமுறையை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்த உள்ளதாகவும், அடிப்படை அம்சங்களுக்கு இந்திய மதிப்பில் 83 ரூபாய் ஆண்டு கட்டணம் வசூலிக்க உள்ளதாகவும் கூறியிருக்கிறது. நடப்பு உலகக்கோப்பை தொடரின் மும்பையில் நடைபெறும் ஆட்டத்தில் வருகிற 20 தேதி இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. இந்நிலையில் காயம் காரணமாக விலகிய இங்கிலாந்து அணி வீரர் பென் ஸ்டோக்ஸ் தற்போது குணமடைந்துள்ள நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் களமிறங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. 13 ICC உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் புனேவில் நாளை நடைபெறும் 17 லீக் போட்டியில் இந்தியா வங்கதேச அணிகள் மோதுகின்றன. நாளை மதியம் 2 போட்டி தொடங்கி நடைபெறவுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் வருகிற 24 தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Thank you.